சீரொன்று தோப்புல் திருவேடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். நே லபந்தே சுகம் நயே பஜந்தே குரும் நரோ விதித்வாத்விதம் நவோன்மிஷத்தீயுதம் நயே பிரகிருஷ்டே புதம் நதே ஜனேதி பிரியம் நயே சரக்வீட் குரும் நதீரனே காஸ்வயம். இதனுடைய அர்த்தம், எவர்கள் ஆச்சாரியரை அடையவில்லையோ அவர்கள் ஆனந்தத்தை அடைவதில்லை. ஏ குரும் ந பஜந்தே தே சுகம் ந லபந்தே. இதை உணர்ந்த மனிதன் இதம் விதித்வா நரக மதுராந்தகம் சுவாமியை சேவிக்கணும். அவர் நவோன்மிஷீயுதம் நவ நவ உன்மேஷம் கொண்ட புத்தம் புதிதாக மலருகின்ற ஜீ அறிவை யுதம் கொண்டவர். நயே பிரகிருஷ்டே புதம் சாஸ்திரங்களிலே உயர்ந்ததாக கௌரவிக்கப்படுகிற நியாயசாஸ்திரத்திலே பண்டிதராக இருக்கிறார். நதீர நதே ஜனேதி பிரியம் அவர் வணங்கின ஜனத்திடம் மிகவும் அன்பு கொண்டவராக இருக்கிறார். நயே சரக்வீட் குரும் நதீரநேகாஸ்வயம். அத்தகைய அந்த வீர ராகவாச்சாரிய சுவாமிக்கு ஸ்வயம் தானாகவே அநேகாக நதீகி நிறைய வணக்கங்களை அந்த மனிதன் செலுத்துவான். எவன் ஆச்சாரியனுடைய ஆவசியகத்தையை உணர்ந்திருக்கிறானோ அவன். இதிலே வழக்கம் போல மூன்று சிறப்பம்சங்கள். முதலாவது பிராசம் என்பது, ஏழு ஏழு எழுத்துகளாக இந்த ஸ்லோகத்தை எட்டு வரிகளிலே எழுதினால் ஒவ்வொரு வரியும் ந என்ற ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கும். ஆகையால் இதை அஷ்டப்ராசம் என்று சொல்வார்கள். ஒரு எழுத்து எட்டு தடவை வந்தது. விருத்தம் இது புதிதாக இருக்கும் ஒன்று. இந்த விருத்தத்துக்கு பெயர் கிடையாது. இதிலே ந நர நவ நயே நதே நயே நதீ என்று சின்ன சின்ன பதங்கள், வழக்கத்தில் இருக்கிற பதங்கள், அந்த பதங்கள் மூலம் இந்த பிராசம் கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் இன்னும் கூட பிராசம் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஏழெழுத்து கோவையினுடைய முடிவிலேயும் அனுஸ்வாரம் வருகிறது. சுகம் குரும் இதம் யுதம் புத்தம் பிரியம் குரும் ஸ்வயம் என்று எட்டு இரண்டு எழுத்து பதங்கள், எட்டுமே உம் என்று ஒரே மாதிரியாக முடிபவை. இதனாலே சொல்லணி அதாவது சப்தாலங்காரம் அதிகமாகிறது. அடுத்த சிறப்பம்சம் இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே ஸ்லேஷாலங்காரம் என்பது இரண்டு அர்த்தங்கள் கொண்ட இரண்டு பதங்கள் இதில் இருக்கின்றன. முதல் பதம் நயே என்பது, நயே பஜந்தே குரும் என்ற இடத்திலே ந ஏ என்று பிரிக்க வேண்டும். எவர்கள் இல்லையோ, எவர்கள் ஆசிரியத்தவர்களாக இல்லையோ என்று அர்த்தம் கிடைக்கும். இதே நயே என்கிற பதம் மூன்றாவது வரியில் மறுபடியும் வருகிறது. நயே பிரகிருஷ்டே புதம் என்று அந்த இடத்திலே நயே என்பதற்கு நியாய சாஸ்திரத்திலே என்று அர்த்தம். நய சப்தத்தினுடைய சப்தம் ஏகவச்சனம். அதே மாதிரி இன்னொரு பதம் நதே என்பது, ந தே என்று இரண்டு ஒற்றை எழுத்து பதங்களாக பிரித்தால் அவர்கள் கிடையாது என்று அர்த்தம். ஆனந்த பாக்குகளாக அவர்கள் கிடையாது, அவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்காது என்று அர்த்தம்.
அதே பதத்தை மறுபடியும் வரும்பொழுது நத்தேஜனே அதி பிரியம் என்று மூன்றாவது பாதத்திலே வரும்பொழுது நத என்றால் வணங்கினவன், அவனிடத்தில் என்பதற்கு நதே என்று சத்தவையில் வரும். இவ்வாறாக நதே என்ற பதமும் நயே என்ற பதமும் இரண்டு தடவை வந்து இரண்டு அர்த்தங்களிலே வந்தன. மூன்றாவது அலங்காரம் இதிலே முத்ரா அலங்காரம் என்பது இன்றைக்கு உபன்யாச தலைப்பு என்னவோ அதை சூச்சிக்கிற பதம் இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே இருக்கிறது என்று. இன்றைக்கு உபன்யாச பதம் மன்னார் இன்பம் என்பது, அதற்கு அர்த்தம் இன்பத்தை அடைய மாட்டார்கள் என்று. அது இந்த ஸ்லோகத்திலே நதே லபந்தே சுகம், அவர்கள் சுகத்தை அடைய மாட்டார்கள் என்று முதல் வரியிலேயே வருகிறது. இவ்வாறாக பிராசாலங்காரம், ஸ்லேஷாலங்காரம், முத்ராலங்காரம் என்ற வழக்கமான மூன்று அலங்காரங்களுடனே இன்றைய ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் புதிதாக முடிந்தது. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதியாஹ தயா தரங்கானுசரா கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவ தேவனே, உம்முடையதான அருள் அலைகளின் பின்னால் வருகிற கடாட்சங்கள் கேட்பவர்களுடைய காதுகளிலே அமிர்தத்தை பொழிகிற பேச்சை ஆசிரயித்தவர்களுக்கு காமதேனு போலே இஷ்டத்தை கொடுக்கிற பேச்சை திஷந்து எனக்கு கொடுக்கட்டும். ஹயக்ரீவ வந்தனத்துக்கு பிறகு இன்றைய உபன்யாசம் தலைப்பு நின்னாலன்றி மன்னார் இன்பம் என்கிற உமணிக்கோவை வரி. இந்த நின்னாலன்றி மன்னார் இன்பம் என்ற ஒரு வரிக்கு ஒரு வாக்கியத்துக்கு அதை ஒட்டி 10 சம்பிரதாய கருத்துக்களை நாம் கேட்கப் போகிறோம். சொல்ல போனால் அந்த ஒரு வாக்கியத்துக்கே 10 அர்த்தங்கள் சொல்ல போகிறோம். ஒரே வாக்கியத்துக்கு 10 அர்த்தங்கள் எப்படி அமையும் என்று கேட்டால், இன்பம் என்பது மன்னுகிற இன்பம், மன்னார் இன்பம் என்கிற பதம் இருக்கிறது. இன்பத்தில் மன்னுதல் என்றால் மோட்சம் என்று ஒரு அர்த்தம். மன்னுதல் என்கிற பதத்துக்கு நிலை பெறுதல் அடைதல் என்று இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறபடியாலே நிலை பெற்ற இன்பம் என்பது மோட்சம் என்று ஒரு அர்த்தம். இன்பம் என்பது சாதாரணமாக எல்லா மகிழ்ச்சிகளுக்கும் பொது வார்த்தை என்பது இன்னொரு அர்த்தம். இன்பம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 புருஷார்த்தங்களிலே மூன்றாவதாக வந்த காமம் என்பது இன்னொரு அர்த்தம். இப்படி இன்பம் என்கிற பதத்துக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறபடியினாலேயும் மன்னார் என்ற பதத்துக்கு நிலை பெற மாட்டார் என்றும் அடைய மாட்டார் என்றும் 2 அர்த்தங்கள் இருக்கிறபடியினாலேயும் நின்னால் அன்றி என்ற பதத்தை நின்னால் உன்னாலே அன்றி இல்லாமல் என்று ஒரு அர்த்தமும், நின் 4 அன்றி உன்னுடைய 4 சதுர்வர்க்கம் அன்றி இல்லாமல் என்று இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறபடியினாலேயும், இப்படி நின்னாலன்றி என்பதற்கும் மன்னார் என்பதற்கும் இன்பம் என்பதற்கும் பல அர்த்தங்கள் இருக்கிறபடியினாலே அந்த வாக்கியத்துக்கு மொத்தம் 10 அர்த்தங்கள் கிடைக்கின்றன. அவை என்னென்ன என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். அவற்றுள்ளே முதலாவது அர்த்தம் இன்பம் மன்னுதல் என்கிறது வீடு பேரு, அதாவது மோக்ஷம். அந்த மோக்ஷ பிராப்தி நின்னாலன்றி கிடைக்காது. பகவானே, நீ ஒருவன் மட்டுமேதான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், உன்னை தவிர வேறு யாராலும் மோட்சம் கிடைக்க முடியாது, மோட்சம் கொடுக்க முடியாது, வேறு யார் மூலமும் எங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. இந்த அர்த்தத்தை போன வாரம் நிறைய மேற்கோள்களுடனும் ஹரிவம்சத்து கண்டாகரணன் கதை மூலமாகவும் அந்த முதல் அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் இரண்டாவது அர்த்தத்திலிருந்து, இரண்டாவது தாத்பரியத்திலிருந்து 10வது தாத்பரியம் வரை 9 தாத்பரியங்களை கேட்கப் போகிறோம். இப்பொழுது இரண்டாவது தாத்பரியம் நின்னாலன்றி மன்னார் இன்பம். பகவானாகிற நீ மோட்சம் பெறுவதற்கு உபாயமாக இருக்கிறாய்,
திருத்தீயா விபக்தி நின்னால் என்பது நீ உபாயமாகிற காரணத்தாலே உன் வழியாக என்று. அன்றி வேறு வழியிலே இன்பம் மன்னார் மோட்சம் ஒருவருக்கும் கிடைக்காது என்று. மோட்சத்துக்கு நீ மட்டும்தான் கொடுக்கிறாய் என்பது மட்டுமில்லை, நீ மட்டும்தான் அதற்கான வழியாக இருக்கிறாய். வேறொரு உபாயத்தை ஒருவன் அனுஷ்டித்து விட்ட காரணத்தாலே அவன் மோட்சம் பெற்றாக வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. மோட்சத்துக்கு எத்தனையோ வழிகள் புராணங்களிலே சொன்னதுண்டு. கங்காயாம் மரணான் மோட்சஹா என்று ஒரு வழி, கங்கா நதியிலே மிருதி அடைந்தவன் மோட்சம் பெறுவான் என்று. இதே மாதிரி எத்தனையோ மோட்ச சேதுக்கள் சொன்னாலும் அவை எல்லாம் சத்வாரகமாக பக்தியிலோ பிரபத்தியிலோ அவனை மூட்டி அதன் மூலமாக மோட்சத்தை கொடுக்கும் என்று சமர்த்தனம் பண்ணினாலும் அந்த பக்தியும் பிரபத்தியும் கூட ஒரு விதத்தில் பார்த்தால் சத்வாரகம்தான். ஏனென்றால் பகவான் என்கிற சித்தோபாயம் அது முக்கியமான உபாயம், மற்ற சாத்தியோபாயமானது அந்த சித்தோபாயமான பகவானுக்கு பிரீத்தியை ஏற்படுத்தி அவன் மூலமாகத்தான் மோட்சம் கொடுக்கும். அதனாலே மின்னால் அன்றி மன்னார் இன்பம் என்பதற்கு மோட்சம் அடைவதற்கு வேறு வழி எதுவும் கிடையாது. நீ மனசு வைத்தால்தான் அது நடக்கும். அந்த விதத்திலே நீயே உபாயம் என்று கருத்து கிடைக்கிறது. இன்னும் கேட்டால் பிரபத்தி என்பது என்ன? உபாயாந்தர ஸ்தானத்திலே பகவானாகிற உன்னை நிறுத்துவதற்காக வேண்டுகோள் பண்ணுகிறோமே, அதுதான் பிரபத்தி என்பது. ஆகையாலே பகவான் தான் உபாயம். வேறொரு உபாய ஸ்தானத்திலே பகவானை நிறுத்துவதுதான், அதற்காக வேண்டுவதுதான் பிரபத்தி. இதை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் பிரபத்தியும் உபாயம் கிடையாது, எம்பெருமான் மட்டுமே உபாயம். எம்பெருமானை உபாய ஸ்தானத்திலே நிறுத்துகிற வேண்டுகோள் மட்டுமே பிரபத்தியில் நடைபெறுகிறது. சித்தோபாயம் என்கிறது தான் சாட்சாத் உபாயம். சாத்தியோபாயம் என்பது கூட அந்த சித்தோபாயம் மூலமாக சத்வாரக உபாயமாகி சாதனமாகிறது என்றெல்லாம் புரிகிறது. இதனுடைய விளக்கம் ரகசியத்ரயசாரத்திலே இருக்கிறது. இப்பொழுது ஒரு உபனிஷத் வாக்கியம். இந்த வாக்கியம் மும்மணி கோவையின் போன வரிக்கும் இந்த வரிக்கும் சேர்த்து ஒரு சங்கதியை தருகிறது. போன வரியிலே பெறுவது நின்னை உருவது கொள்வார் என்கிற இடத்திலே பெறுவது நின்னை என்றதனாலே பிராப்தியனானவன் பகவான். அந்த பகவத் பிராப்தி என்பதுதான் மோட்சம். உருவது மிகவும் பரம புருஷார்த்தமானதை கொள்வார் ஏற்றுக்கொள்ளுபவர்கள் அந்த பரம புருஷ பிராப்தியைத்தான் பண்ணுகிறார்கள் என்று போன வரியிலே சொன்னோம். இந்த வரியிலே அந்த பரம புருஷ பிராப்தி தான் அந்தமில் பேரின்பம் என்பது அனவதிகாதிசய ஆனந்தம் பிரம்ம பிராப்தியா என்று பிராப்பையா என்று சொல்வதாலே அந்த பிரம்ம பிராப்தி தான் அனவதிக அதிசய ஆனந்த பிராப்தி என்பது. அதுதான் இங்கே மன்னார் இன்பம் என்பதிலே இன்பம் மன்னுதல் என்று சொன்னது. அதுக்கான உபாயத்தை இந்த இரண்டாவது வரியிலே சொல்லுகிறார். பிரம்ம பிராப்திக்கு என்ன உபாயம் என்பதை இந்த உபனிஷத் மந்திரம் சொல்கிறது. அது யமே வைஷ விருணுதே தேன லப்யா என்று அதனுடைய சுருக்கம். எந்த ஜீவாத்மாவை இந்த பரமாத்மாவானவன் விருணுதே வரிக்கிறானோ, எவன் மேல் அருள் புரிகிறானோ, தேன அந்த ஜீவாத்மாவினாலே லப்யா இந்த பரமாத்மா அடையக்கூடியவனாக இருக்கிறான். இவன் எவனுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று அருள்கிறானோ அவனுக்குத்தான் மோட்சம் கிடைக்குமே ஒழிய அந்த ஜீவாத்மாவானவன் மோட்சத்திற்காக என்று என்ன காரியங்களை பண்ணினாலும் அதன் மூலமாக அவனுக்கு மோட்சம் கிடைப்பதில்லை. மாயமாத்மா பிரபத்தனேனுதேனேஷ்ணுதேனேஷ ஆத்மா விருணுதே தனூன் ஸ்வாம்
இந்த ஆத்மாவானவன் பரமாத்மாவானவன் பிரவச்சனத்தினாலே, பிரவச்சன திறமையினாலே, பிரவச்சனம் பகுவாக பண்ணினதினாலே ந லப்யா அடையக்கூடியவன் கிடையாது. ந மேதையா புத்தி அதிகமாக இருக்கிறதுனாலே புத்திசாலிகளாலே அவனை அடைந்து விட முடியாது. ந பகுனா ஸ்ருதேனா நிறைய வாசிப்பு இருக்கிறதுனாலே கல்வி கற்றதுனாலே அந்த கல்வியின் துணையினாலே பரமாத்மாவை அடைந்து விட முடியாது. பின்னே யாராலே முடியும் என்று கேட்டால் அந்த பரமாத்மா எவனுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று நினைத்து வருகிறானோ அவனாலே தான் அந்த பரமாத்மாவை அடைய முடியும். அதனாலே நான் பண்ணக்கூடியது ஒன்றுமே இல்லை என்று அர்த்தம் இல்லை. அந்த பரமாத்மாவினுடைய அருளை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று பார்த்து அதை பண்ண வேண்டும். அது புத்தியினாலேயோ வாசிப்பினாலேயோ பிரவச்சனத்தினாலேயோ கிடைப்பது இல்லை. என்று ஸ்ரீபாஷ்யவரி பெருமாளை வசீகரணம் பண்ணுவதற்கு உபாயம் அவரிடம் சரணாகதி பண்ணிவிடுவது ஒன்றுதான். ஆகையினாலே நின்னாலன்றி, நீ மனம் வைத்தாலன்றி, நீ அருள் புரிந்தாலன்றி மன்னார் இன்பம் மோட்சானந்தம் ஒருவருக்கும் கிடைக்காது. நீ அந்த மோட்சத்துக்கான உபாயமாகிறாய் என்பது இன்றைக்கு சொல்ல வந்த அர்த்தங்களிலே முதலாவது அர்த்தம். பகவத்கீதையிலும் கிருஷ்ணனை அடைவதற்கு கிருஷ்ணன் மூலமே வழி என்ற ஸ்லோகம் இருக்கிறது. மன்மனாபவ மத்பக்த மத்யாதி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யந்தே. இதற்கர்த்தம் என்னை தியானம் பண்ணு, என் பக்தனாக இரு, என்னை யஜி என்னை வணங்கு, அப்பொழுதுதான் என்னை நீ அடைவா என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லுகிறான். இப்பொழுது பெறுவது நின்னை என்பது இன்பம் மன்னுதல் என்பதும் இரண்டும் ஒன்றாயிற்றே. அதற்கு நின்னால் மட்டுமே உபாயம் கிடைக்கிறது, நின்னால் அன்றி அப்படி மன்ன முடியாது என்ற இரண்டாவது தாத்பரியமாயிற்று. அடுத்தது மூன்றாவது கருத்து. இதுவரையில் பார்த்த இரண்டு கருத்துகள் என்ன என்றால் பகவான் மட்டுமே மோட்சம் தருவதற்கான வல்லமை கொண்டவன் என்பது முதல் கருத்து. மற்ற மோட்ச உபாயங்கள் எல்லாம் கூட பக்தி யோகம் சரணாகதி இதெல்லாம் கூட அவன் மூலமாக மட்டுமே உபாயங்கள் ஆகும். உபாய அனுஷ்டானம் ஆன காரணத்தினாலேயே மோட்சம் கிடைக்கும் என்ற நிர்பந்தம் கிடையாது. அவனுடைய வசீகரணம் ஆயிற்றா, அவனுடைய கிருபை கிடைத்ததா என்பதுதான் முக்கியம் என்று இதுவரை சொன்ன இரண்டு தாத்பரியங்கள். இப்பொழுது மூன்றாவது தாத்பரியம், மோட்சம் இருக்கட்டும், மற்ற இன்பங்கள் அவற்றுக்கெல்லாம் கூட இவர்கள் அதாவது போன வரியிலே உருவது கொள்வார் என்று யாரை சொன்னோமோ அவர்கள் அந்த ஏகாந்திகள் பரமேகாந்திகள். அந்த வியக்திகள் பகவானையே தான் நாடுவார்கள். தங்களுக்கு வேறு இன்பம் வேண்டும் என்றாலும் கூட இங்கே இன்பம் என்றது சரீர ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் முதலிய ஐகிக பலங்கள், அவை கூட பகவான் மூலமாகவே கிடைக்கும். இம்மை இன்பத்தை குறித்து வேண்டினாலும் கூட இந்த இன்பத்தை தர வல்லவர் பல பேர் இருக்கலாமானாலும் கூட மோட்சானந்தம் போலே பகவான் மட்டும்தான் தருவார் என்கிற நிர்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேதே முதலிய பிரமாண வசனங்களை எல்லாம் பார்த்தால் பகவத் வெதிரிக்தமான வேறுபட்ட சில தேவதைகள் மூலமாகவும் கூட இந்த இன்பங்களை அடைய முடியும் என்று தெரிந்தாலும் கூட இந்த பரமைகாந்திகள் என்ன பண்ணுவார்கள், நின்னாலன்றி மன்னார் இன்பம். இந்த உருவது கொள்பவர்கள் பகவான் மூலமாகவே தான் எல்லா இன்பங்களையும் பண்ணுவார்கள். வேறு சிலர் உருவது கொள்ளாதவர்கள் இருக்கலாம், அவர்கள் நின்னாலன்றி இந்த இன்பங்களை மன்னுவிடலாம் என்று விழையலாம், அப்படி மன்னுவதற்கு முயலலாம். ஆனால் உருவது கொள்வார் என்று எவரை சொல்கிறார்களோ அவர்கள் நின்னாலன்றி மன்னார் இன்பம். இதை கௌதமர் என்ன சொல்கிறார், உனக்கு வேறு சில சிறிய இன்பங்கள் தேவையா இருந்தால் கூட அதை பிரார்த்திப்பதற்கு மனுஷர்களுடையோ ராஜாக்களையோ நாடாமல் அதற்கு கூட ஈஸ்வரனையே பகவானையே சென்று யாசிக்கவும் என்று அவர் தன்னுடைய தர்மசாஸ்திரத்திலே போதிக்கிறார். இப்பொழுது முதல் தாத்பரியத்துக்கும் மூணாவது தாத்பரியத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்றால்,
முதலிலே மோட்சம் என்கிற இன்பத்தை வேறு யார் மூலமும் அடைய முடியாது என்று சொன்னோம். இப்ப மூன்றாவதிலே வேறு இன்பங்களை பிறர் மூலமாக அடைய முடிந்தாலும் கூட நாம் அப்படி அடைய விரும்ப மாட்டோம், உருவது கொள்வார் அதிலே விருப்பம் காட்ட மாட்டார்கள் என்று மூன்றாவது கருத்தினுடைய சாரமாக இருக்கிறது. அடைய முடியுமா என்று ஒரு கேள்வி, அடைய முடிந்தாலும் உனக்கு அடைய பிடிக்குமா என்று ஒரு கேள்வி, இது இரண்டும் கிடையாது. மோட்சம் என்றால் பகவான் அன்றி வேறு ஒருவராலும் அடைய முடியாது. வேறு சில சிறிய பயன்கள் என்றால் வேறு விதமாக அடைய முடிந்தாலும் இந்த பரமைகாந்திகளுக்கு அப்படி அடைய பிடிக்காது. முடியாததால் அடைய மாட்டார்கள், பிடிக்காததால் அடைய மாட்டார்கள் என்று இந்த இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் வாஸ்தவத்திலே இந்த வித்தியாசம் கொஞ்சம் மழுங்கி போகிறது, அப்படி ஒரு சாஸ்திரார்த்தம் இருக்கிறது. என்ன என்றால், சின்ன சின்ன பலன்களை எல்லாம் தேவதாந்தரங்கள் கூட தரும், காம்சந்த கர்மணாம் சித்திம் என்று சொன்னார் போலே, அப்படி நாம் நினைத்தால் கூட அந்த சின்ன பலன்களை அந்த தேவதாந்தரங்கள் மூலமாக தருபவன் கூட உண்மையிலே இந்த பகவானேதான் என்கிறது பகவத்கீதை. மயை வரிஹிதான் ஹிதான் என்று பகவத்கீதா ஸ்லோகம் ஒன்று முடிகிறது. லபதே சததகாமான் மயை வரிஹிதான் ஹிதான் என்று பிற தேவதைகளாலே கிடைக்கிற இன்பம் கூட உண்மையிலே நின்னால் வந்த இன்பம்தான். இதை உணர்ந்தவர்கள் நின்னால் அன்றி மன்னார் இன்பம் என்பதை உணர்கிறார்கள். இது எனக்கு பிடித்திருக்கிறதா பிடிக்கவில்லையா என்கிற மனோபாவம் மட்டும் கிடையாது, வாஸ்தவத்திலே யாருமே நின்னாலன்றி இன்பம் பண்ணுவது முடியாது. இதுவரையில் மூன்று கருத்துக்களை பார்த்தோம். அடுத்தது நாலாவது தாத்பரியம். இந்த பரமைகாந்திகள் எத்தனையோ இன்பங்களை மண்ணுவார்கள், ஆனாலும் பகவானால் கிடைத்த இன்பங்களை மட்டும் மண்ணுவார்கள். அவற்றில் பலவிதம் இருக்கலாம். மண்ணுதல் என்றால் அடைதல், அடைதல் நிலை பெறுதல் என்ற ரெண்டு அர்த்தங்களிலே ஒன்று சகர்மகம், இன்னொன்று அகர்மகம். அடைதல் என்றால் எதை அடைவார்கள் என்று கேட்கலாம். நிலை பெறுதல் என்றால் எதிலே நிலை பெறுகிறார்கள், இன்பத்திலே நிலை பெறுதல் முதல் தாத்பரியத்திலே, இரண்டாவதிலேயும் அதேதான். ஆனால் மூன்றாவதிலும் நாலாவதிலும் இன்பத்தை அடைதல் என்று சகர்மகமான தாது இங்கே. அவர்கள் மோட்சம் தவிர வேறு சிலவற்றை விரும்புவார்களா வேண்டுவார்களா அடைவார்களா என்று கேட்டால், உதாரணமாக அவர்கள் சர்க்கரை பொங்கலை விரும்புவார்களா ஏற்பார்களா என்றால் ஓ ஏற்பார்கள், அது பகவத் பிரசாதமாக இருந்தால் மட்டும். அதே மாதிரி அவர்கள் பட்டு ஆடை வஸ்திரங்களை உடுப்பார்களா என்று கேட்டால் ஓ உடுப்பார்கள், அந்த இன்பமும் மண்ணுவார்கள். அது உடுத்து களைந்த நின் பீதகவாடை என்று சொல்லும்படியாக இருந்தால் நன்றாக மண்ணுவார்கள். அவர்கள் மலர்களை சூடி மகிழ்வார்களா என்று கேட்டால் ஓ அந்த இன்பமும் மண்ணுவார்கள். அது தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் என்றபடியா பெருமாளுக்கு சமர்ப்பித்த புஷ்பமாக இருந்தால் சூடிக்கொள்வார்கள். எந்த இன்பமானாலும் அது நின்னால் இன்பமானால் மட்டுமே அதை மண்ணுவார்கள். எப்படியானால் ஒரு குலஸ்திரீயானவள் பிறர் பிற புருஷர் கொடுத்த மலர்களை அணியாமல் தன்னுடைய கணவன் கொடுத்த மலரை மட்டும் அணிவாளோ, பிறர் எவ்வளவு அன்புடன் கொடுத்தாலும் அதை ஏற்க மாட்டாளோ, தான் மலர் அணிவதாலே வரும் இன்பமும் கூட தன் கணவன் மூலமாகவேயோ தன் கணவனுக்காகவேயோ இருக்க வேண்டும் என்று நினைப்பாளோ, அதுபோல இந்த அடியார்களும் பகவானால் பகவானுக்காக கிடைக்கிற மற்ற இன்பங்களையும் ஏற்பார்கள். பகவத் சம்பந்தம் இல்லாத இன்பங்களை ஏற்க மாட்டார்கள். இது நாலாவது தாத்பரியம். நின்னால் அன்றி மன்னார் இன்பம் என்பதற்கு நின்னால் எந்த இன்பம் இருக்கிறதோ அது தவிர வேறு இன்பங்களை மன்னமாட்டார்கள் என்று. அடுத்து ஐந்தாவது கருத்து நாலாவது கருத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட கருத்து. புங்கே ஸ்வபோகமகிலம்
பரபோகசேஷம் என்று தேசிக சூக்தி வேறொரு கிரந்தத்திலே ஸ்வபோகம் தன்னுடைய இன்பம் அகிலம் அனைத்தையும் பரபோகசேஷம் பகவானுடைய இன்பத்துக்கு சேஷமாக்கி பகவானுக்கு சமர்ப்பித்து பகவத் பிரசாதமாக்கி அதற்கு பிறகு புங்கே அனுபவிக்கிறான் என்று அர்த்தம். இதையே வெதிரேகமாக சொன்னால் என்னாகும், தனக்கு எந்த இன்பம் வாய்த்தாலும் அது பகவானால் வந்த இன்பம் என்று ஆக்காமல் அந்த இன்பத்தை மன்னமாட்டார்கள் அடைய மாட்டார்கள். இதைத்தான் மும்மணி கோவை சொல்கிறது, நின்னால் அன்றி மன்னார் இன்பம் என்று. உதாரணமாக ஒரு புது வேஷ்டியோ புது ஆபரணமோ மன்ன வேண்டி இருந்தால் அதை பகவானுக்கு சமர்ப்பித்த பின்பு அவனுடைய சேஷமாக்கிய பின்பு அவனாலே அதை இன்பமாக்கி கொண்டு அணிந்து மகிழ்வார்கள். இது ஐந்தாவது தாத்பரியம். ஆறாவது கருத்து, மற்ற போக்ய வஸ்துக்கள் கிடக்கட்டும், இந்திரியங்களுக்கு பிரியமான மற்ற வஸ்துக்கள் எல்லாம் இருக்கட்டும், பகவானே போக்ய வஸ்து. நமக்கு கிடைக்கிற இன்பம் என்பது பகவானையே அனுபவிப்பதாலே வருகிற இன்பம். மோக்ஷானந்தம் என்பது பரிபூர்ண பிரம்மானுபவம் என்கிற இன்பம்தான். அதே மாதிரி பிரம்மானுபவமான இன்பத்தை தான் இங்கேயும் இந்த உருவது கொள்வார் என்பத்தக்கவர் விரும்புகிறார்கள். பகவான் போக்ய வஸ்து என்றால் எப்படி என்ன என்றால், சில பேர் சந்தனத்தை பூசிக்கொண்டு அந்த சந்தனம் என்கிற போக்ய வஸ்துவினாலே இன்பமடைகிறார்கள், சில பேர் பஞ்சபக்ஷண பரமாண்ணங்களை சாப்பிட்டு அந்த அன்னங்கள் என்கிற போக்ய வஸ்துவினாலே மகிழ்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு போக்ய வஸ்து இருக்கும், அது அவர்களுக்கு இன்பம் பயக்கும், அந்த இன்பத்திலே அவர்கள் மன்னுகிறார்கள். எதனாலே யாருக்கு இன்பம் மன்னுகிறது ஏற்படுகிறது என்பது ஆளுக்கால் வேறுபடுகிறது. இந்த ஏகாந்திகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு பகவான் ஒருவன்தான் போக்ய வஸ்து, வேற எந்த வஸ்துவிலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. இந்த அர்த்தத்தை தான் சொல்லுகிறது, நின்னால் அன்றி மன்னார் இன்பம். நீ என்கிற போக்ய வஸ்து இருக்கிறதே, அந்த போக்ய வஸ்துவாலே கிடைக்கிற இன்பம் இருக்கிறதே, அது தவிர வேறு எந்த இன்பத்தையும் இவர்கள் அடைய மாட்டார்கள். திருவாய் மொழியிலே உண்ணும் சோறு பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று ஒரு பாசுர வரி இருக்கிறது. அந்த நிலைதான் அவர்களுக்கு, தாங்கள் உண்ணுகிற சோறு, தாங்கள் பருகுகிற நீர், தாங்கள் தின்னுகிற வெற்றிலை, தாரக போஷக போக்கியங்கள் என்று விவிதமான இவை எல்லாமே அவர்களுக்கு கண்ணன் தான். கண்ணனே சோறு, கண்ணனே நீர், கண்ணனே வெற்றிலை. வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா என்று கண்ணனே சொல்கிறான். வாசுதேவனே தனக்கு எல்லாம் என்கிற நினைக்கிற மகாத்மாவானவன் சுதுர்லபா கிடைத்தற்கரியன் என்று அவர் சொல்லிவிட்டு போன சில வருஷங்களிலேயே நம்மாழ்வார் என்கிற சடகோப சூரி இந்த பாசுரம் உண்ணும் சோறு பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று அனுபவித்தார். இவர்தான் அந்த சுதுர்லபமான மகாத்மாவுக்கு உதாகரணமானார் நம்மாழ்வார். அப்படிப்பட்டவர்களுக்கு நீயே அனுபாவியன், நின்னால் இன்பம் என்பது மோட்சம். பரமனின் துணையாலே பரமனோடு கூடவே பரமனையே அனுபவிக்கிற பரமானந்தம் என்பதுதான் மோட்சம். மோட்சம் என்பது பரமானந்தம், அதிலே பரமனையே தான் நான் அனுபவிக்கிறோம். பரமனோடு கூடவே அது என்ன என்றால், சோஷ்ணு தே சர்வான் காமான் சஹ பிரம்மணாவி பஷ்டிதே என்று கர்த்தரு சாமியமும் இதிலே இருக்கிறது. பரமனோடு கூட போக்ய போகமாத்திர சாமியத்தை வைத்து கொண்டு பெருமாளுடைய கல்யாண குணங்களையே இங்கே காமான் என்று இருக்கிறது. காமான் அஷ்ணுதே, அவனுடைய கல்யாண குணங்களையே அனுபவிக்கிறான் இவன். முக்தன்
பரம்பொருளோடு கூட பரம்பொருளுடைய திருகுணங்களை அனுபவிக்கிறான். ஆகையாலே பரம்பொருளால் இன்பம் என்பது சாப்பாட்டால் இன்பம் என்பது போல இன்னொரு அர்த்தத்திலே, அதாவது பரம்பொருளேதான் போக்கிய வஸ்து என்கிற அர்த்தத்திலே சரியாகிறது. இன்பம் என்பது அந்தமில் பேரின்பமான வீடு பேரை குறிக்கும் என்று முதல் தாத்பரியத்திலே, இன்பம் என்பது பொதுவாக மகிழ்ச்சியை குறிக்கும் என்பது மூன்றாம் தாத்பரியத்திலே. இவ்வாறாக ஆறு தாத்பரியங்களை கேட்டோம். இப்போது ஏழாவது தாத்பரியத்திலே இன்பம் என்பதற்கு அர்த்தம் வேறு. அறம், பொருள், இன்பம், வீடு என்று நான்கு புருஷார்த்தங்கள் இருக்கின்றன. அதிலே மூன்றாவதான காமம் என்பதைத்தான் இங்கே இன்பம் என்று குறிக்கிறோம். நின்னாலன்றி மன்னார் இன்பம் என்றால் பகவானாலன்றி காம புருஷார்த்தத்தை பெறமாட்டார்கள் என்று அர்த்தம் கிடைக்கிறது. அதற்கென்ன தாத்பரியம் என்றால், இவர்கள் பகவானையே காமுறுகிறார்கள், பகவானிடம் நாயிகாபாவம் கொள்கிறார்கள், பகவானை தவிர வேறு எதிலேயும் இவர்களுக்கு காமம் ஏற்படுவது கிடையாது. இதை ஒரு பாசுரம் விளக்குகிறது. சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனல் காமமும் என்று இவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடிதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன் இராமானுஷன் இந்த மண்மிசையே. நம்முடைய தரிசனம் இருக்கிறதே ராமானுஜ தரிசனம். இதிலே முக்கியமான ஒரு கொள்கை என்ன என்றால், நாலு புருஷார்த்தங்கள் இருக்கின்றனவே, பொதுவாக தர்மார்த்த காம மோட்சங்கள் என்று சொல்வோம். இதிலே வேறு வரிசை கிரமத்தில் சொல்கிறார், சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரியநல் காமமும். வீடு என்பது மோட்ச புருஷார்த்தம், பொருள் என்கிறது அர்த்த புருஷார்த்தம், தர்மம் என்கிறது தர்ம புருஷார்த்தம், காமம் என்றது நாலாவதாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று இவை நான்கென்பர். மொத்த புருஷார்த்தங்கள் இப்படி சொன்ன நாலு புருஷார்த்தங்கள் தான் என்று பலரும் சொல்கிறார்கள். நமக்கு இந்த நாலு புருஷார்த்தங்களிலே எது பரம புருஷார்த்தமாக தோன்றுகிறது என்றால், நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம், அந்த பகவானையே அவனிடத்திலேயே காமத்தை செலுத்துவது என்று இருக்கிறதே, அதுவே நமக்கு பரம புருஷார்த்தம். மற்ற புருஷார்த்தங்கள் தர்மார்த்தங்கள் மோட்சங்கள் என்ன என்று கேட்டால், பரம் பொருள் வீடு இதற்கென்றுரைத்தான், இதற்கு இப்படி பகவானிடம் காமத்தை செலுத்துவதற்காகத்தான் தர்மமும் அர்த்தமும் மோட்சமும் ஏற்பட்டிருக்கின்றன என்று உரைத்தான், புரிய வைத்தான் வாமனன் சீலனி ராமானுஷன். அழகிய சீலம் கொண்டவனான பகவத் பாஷ்யக்காரர் இந்த மண்மிசை இந்த லோகத்திலே காம புருஷார்த்தத்தையே பெரிதாக கருதி அந்த காமத்தை பகவானிடம் செலுத்த சொன்னார். நம் இராமானுஷன் அந்த நாலு புருஷார்த்தங்களுக்குள்ளும் ஒன்றான காமம் என்பது கண்ணனுக்கே என்றார். அதாவது நாம் எல்லாரும் கண்ணனிடம் பக்தி ரூபமான காதல் கொள்ள வேண்டும் என்றார். அதற்கும் மேலாக மற்ற மூன்று புருஷார்த்தங்களையும் அதற்கு துணை நிற்கும்படியாக கொள்ளலாம் என்று அவர் விளக்கினார். இதைத்தான் இந்த மும்மணி கோவை வரி நின்னாலன்றி மன்னார் இன்பம் என்கிறது. உன்னாலே உனக்காக ஏற்பட்டிருக்கிற இன்பம் காம புருஷார்த்தம் அன்றி வேறு புருஷார்த்தங்களை அடைய மாட்டார்கள் இந்த உருவது கொள்பவர்கள். இது ஏழாவது தாத்பரியம். எட்டாவது தாத்பரியம் ஸ்வப்பிரயத்னம் இல்லாதிருத்தல் என்று, தானாக ஒரு முயற்சி பண்ணாதிருத்தல். எல்லாம் நின்னாலே பகவானாலேதான் நமக்கு எதுவும் கிடைக்கப் போகிறது. நாம் எவ்வளவு குட்டிக்கரணம் போட்டாலும் நின்னாலன்றி இன்பம் கிடைக்கப் போவதில்லை. அதனாலே நாம் எதற்காக அனாவசியமான வீண் முயற்சிகளை பண்ண வேண்டும் என்று.
இன்பம் மன்ன விரும்புபவர்கள் கூட அதை அடைவதற்காக படாத பாடெல்லாம் படமாட்டார்கள். ஏனென்றால் அது பகவானாலே கிடைக்கும் என்று அவர்கள் வாழாவிருப்பார்கள். அவன் விட்ட வழி என்று அவன் மேல் பரத்தை போட்டு விடுவார்கள். நின்னாலன்றி, அதாவது உன்னுடைய கிருபையாலே தானாகவே கிடைத்தாலன்றி மோட்சத்தை கூட பெறமாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள், பெற முயல மாட்டார்கள். நின்னால் மட்டுமே பெற விழைவார்கள், பெற்று மன்னுவார்கள். மோட்ச ஆனந்தத்தை கூட நின்னாலன்றி பெறமாட்டார்கள், மன்ன மாட்டார்கள். ஸ்வப்ரயத்தனத்தை பண்ண மாட்டார்கள். ஆங்காக சரணாகதிக்கு பிறகு எந்த முயற்சியும் பண்ண மாட்டார்கள். நிர்பரோ நிர்பயோஸ்மி என்று இருப்பார்கள். அடுத்ததாக ஒன்பதாகவும் ஒரு அர்த்தம் இதிலே கிடைப்பதற்கு இடம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை விளக்குவதற்காக சுவாமி தேசிகனுடைய வரதராஜ பஞ்சாசத்திலே ஒரு ஸ்லோகத்தை அனுபவிக்கப் போகிறோம். பிரசீதசி தவாஸ்மி சமீபதஷ்டேதி வையஸ்தி பக்திரநகா கரிசைலநாத சம்சுருஜ்யதே யதி ச தாசஜனஸ்த்வதீயஹ சம்சார ஏஷ பகவன் அபவர்க ஏவ. இதனுடைய அர்த்தம், கரிசைல நாதனே, எனக்கு உன்னுடையதான நாலு கிடைத்து விட்டால் இந்த சம்சாரத்தையே அபவர்க்கம் மோட்சதசை என்று கருதி ஏற்றுக்கொண்டு விடுவேன். சம்சாரத்தை விட்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த சம்சாரத்தையே எப்பொழுது நான் அபவர்க்கமாக கருதுவேன்? சம்சார ஏஷ பகவன் அபவர்க்க ஏவ. அபவர்க்கம் என்றால் மோட்சம். எப்பொழுது என்றால் எனக்கு நாலு கொடுத்து விடு, நீ இங்கே சம்சாரத்திலேயே நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்பது முதலாவது. தவாஸ்மி சமீபதஷ்டேதி என்பது இரண்டாவது. ஸ்வயஸ்தி பக்தி ரணகா என்று மூன்றாவது. சம்சுருஜ்யதே யதி ச தாசஜனஸ்த்வதீயஹ என்பது நாலாவது. இந்த நாலுமே உன்னுடைய நாலு. ஏனென்றால் உன் 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 என்று ஒவ்வொன்றிலையும் வந்திருக்கிறது. பஞ்சேத்ரசீதசி என்பதிலே உன்னுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்க வேண்டும். தவாஸ்மி சமீபதஷ்டேதி என்பதாலே உன்னுடைய சாமீபியம் எனக்கு கிடைக்க வேண்டும், உன் அருகிலே நான் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஸ்வயஸ்தி பக்தி, உன் விஷயமான பக்தி, உன்னிடத்தில் பக்தி எனக்கு அனகா தோஷம் இல்லாமல் ஏற்பட வேண்டும், அதையும் நீ கொடுக்க வேண்டும். நாலாவது, ஸ்வதீயா தாசஜனா எதி சம்சுருஜ்யதே, உன்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே பாகவதர்கள், அவர்களோடு எனக்கு சம்சர்க்கம் சேர்க்கை ஏற்பட வேண்டும். இந்த நாளுமே உன்னுடைய நாளு, உன்னுடையதான இந்த நாளு கிடைத்துவிட்டால் இந்த சம்சாரமே எனக்கு அபவர்க்கம்தான். பகவானினுடைய அனுகிரகம், பகவானுடைய சாமீபியம், பகவானிடத்திலே பக்தி, பகவத் தாசர்களோடு சம்பந்தம் என்ற இந்த நாளும் இருந்தால் வீட்டு இன்பம் கூட வேண்டாமாம், மோக்ஷானந்தம் கூட வேண்டாமாம், இந்த சம்சாரத்திலேயே இருந்து விடுவாராம், அதுவே அவருக்கு அபவர்க்கம் ஆகிவிடுமாம். இந்த கருத்தை மனதில் கொண்டு இப்பொழுது இந்த மும்மணிக்கோவை வரியை சொல்லி பார்ப்போம். நின்னால் அன்றி வண்ணார் இன்பம். இதிலே நின் நாலு அன்றி, உன்னுடைய நாலு என்று இந்த ஸ்லோகம் இருக்கிறாரே, அந்த நாலு அன்றி இல்லாமல் போகிற பட்சத்திலே இன்பம் மன்னார் அபவர்க்கம் என்கிற பிரம்மானந்தத்தை கூட தேடமாட்டார்கள். அந்த நாளில் இங்கே கிடைத்து விட்டதானால் சம்சாரமே அபவர்க்கம் என்று நினைத்து அந்த மோக்ஷானந்தத்தை மன்னார் விரும்ப மாட்டார்கள் இந்த உருவது கொள்பவர்கள். இந்த ஸ்லோகத்திலே நின்னால் என்பதற்காக நின்னை நின் நாலு என்பதை சொல்லும் பொழுது
நின் என்கிற வார்த்தையை சம்ஸ்கிருதத்திலே ஸ்வம் என்கிற சப்தம் சொல்லுகிறது. அது நாலு தடவை வந்திருக்கிறது. ஸ்வம் என்றுதான் ஸ்லோகமே ஆரம்பிக்கிறது. முதல் பதமே ஸ்வம், பிறகு தவா, அதற்கு பிறகு துவயி, அதற்கு பிறகு ஸ்வகீய. மொத்தம் நாலு பதங்கள். நீ, உன்னுடைய, உன்னிடத்திலே, உன்னவர் என்ற நாலுமே நின் நாலு. இந்த நின் நாலு என்று சொன்னோமே நாலு, அது அன்றி அதைத்தான் அவர்கள் இன்பமாக மன்னுவார்கள், அது அன்றி வேறு இன்பத்தை மன்ன மாட்டார்கள் என்பது ஒன்பதாவது தாத்பரியம். அடுத்தது பத்தாவது தாத்பரியம். இதிலேயும் போன தடவை சொன்னா போலே நின் நாலு என்றுதான் பதம் பிரிக்கிறோம். ஆனால் இங்கே சொன்ன நாலு போன தாற்பயத்திலே சொன்ன அதே நாலு கிடையாது. போன தாற்பயத்திலே எந்த நாளை சொன்னோம் என்றால் பகவானுடைய அனுகிரகம், அணுக்கம், அவனிடத்திலே பக்தி, அவ பாகவத சம்சர்க்கம் என்கிற நாளை சொன்னோம். இப்பொழுது இந்த பத்தாவது தாற்பயத்திலே நின் நாலு என்று சொல்லும்பொழுது எந்த நாலு என்று கேட்டால் அறம், பொருள், இன்பம், வீடு, அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்கிற இந்த நாலு. இதை நின் நாலு என்று எப்படி சொல்லலாம்? பகவானுடைய புருஷார்த்தங்களா அவை என்று கேட்டால் அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்கத்ரிவர்கயோ என்கிற ஸ்லோகத்திலே சொன்னபடி இந்த நாலு புருஷார்த்தங்களுமே பகவானுடைய சூதி, பகவான் பெற்றெடுத்த புருஷார்த்தங்களானபடியினாலே அவை அவனுக்கு சொந்தமானவை. அதனாலே நின் நாலு என்பதிலே இந்த தர்மார்த்த காம மோட்சங்கள் அடங்கும். அந்த இந்த நாளும் இல்லாமல் இந்த நாலு புருஷார்த்தங்களிலே ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டு இன்பத்தை மன்ன மாட்டார்கள். இந்த நாளையும் கலந்து கொண்டுதான் மன்னுவார்கள். தர்மத்தை கலந்து கொண்டுதான் காமத்தை பண்ணுவார்கள், அர்த்தத்தை கலந்து கொண்டுதான் காமத்தை நாடுவார்கள், அதே மாதிரி மோட்சத்தை கலந்து கொண்டுதான் காமத்தை நாடுவார்கள். சித்தாந்திகள் அப்படி. ஆனால் வேறு சில பேர் லோகாயத்தர்கள் எல்லாம் தர்மம் இல்லாத காமம், அதாவது அறமில்லாத இன்பம், பொருள் இல்லாத இன்பம், வீடில்லாத இன்பம் என்று அந்த குறிக்கோள்களை நோக்கி அவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் எப்படி, நம்முடைய காமமும் பகவத்பரமான காமமாகி விட்டபடியினாலே அது மோட்சத்தை விடாத காமம், மோட்சத்திலேயும் இதே காமம்தான் தொடரப்போகிறது. தர்மத்தை விடாத காமம், தர்மாவிருத்தமான காமமாக பகவானே தன்னையே சொல்லிக் கொண்டார். அதே மாதிரி அர்த்தத்துக்கும் அவிருத்தமான காமம். அப்படி எந்த வேறு புருஷார்த்தத்தையும் விரோதிக்காமல் நின் நாலு என்று இருக்கிறதே அந்த நாளும் சேர்ந்து இருக்கிற அந்த காமத்தான் மன்னுவார்கள். அந்த நாளும் சேராமல் இருக்கிற நின்னால் அன்றி இருக்கிற அந்த காமம் இருக்கிறதே அதை அவர்கள் மன்ன மாட்டார்கள் என்பது அன்றி மன்னார் இன்பம் என்பதற்கு நாம் கடைசியாக சொல்கிற பத்தாவது தாத்பரியமாகிறது. இப்பொழுது இதற்கு முன் வரியிலே பெறுவது நின்னை என்று பகவானை பிராப்தியனாக சொன்னார். அதை சொன்ன பிற்பாடு அப்படி அவனை பெற வேண்டுமானால் அவனை எப்படி அடைவது என்கிற விசாரம் தானாக வரும். அதனாலே அந்த அடைவதற்கான உபாயம் எது என்பது சங்கதமாக இருக்கிறது. போன வரியில் பிராப்தியம் எது என்று கேட்டு பகவான் என்று சொல்லியாயிற்று. அதற்கு அடுத்து எழுகிற கேள்வி உபாயம் எது என்பது, அவனை எப்படி அடைவது என்பது. அதனாலேதான் நாம் பத்து அர்த்தங்கள் சொன்னால் கூட
சில சில தாத்பரியங்களுக்கு இங்கே அதிக பொருத்தம் இருக்கிறது. பகவான் ஒருவன் தான் மோட்சப்பிரதன் என்று போன வாரத்திலே சொன்ன தாத்பரியமும் இந்த வாரத்திலே முதலிலே ஒன்று சொன்னோமே, பகவான் ஒருத்தன்தான் மோட்சத்துக்கு உபாயமாகிறான் என்று அந்த தாத்பரியமும் போன வரியோடு சங்கதமாக இருக்கிற காரணத்தினாலே அதிக பொருத்தம் கொண்டவை. பகவானை பெறுவது எப்படி என்று கேட்டுதான் நாயமாத்மா பிரவச்சனேனா என்கிற உபனிஷத் மந்திரம் ஆரம்பித்தது. பகவானை பெறுவது பகவானாலே, அவனே உபாயமாகவும் அவனே பெறுகிற பலமாகவும் இருக்கிறான். உபாய பலபாவேன என்று ஒரு ஸ்தோத்திரத்திலே தேசிகன் சொன்னபடி அவனே உபாயம், அவனே உபேயம், சாதனத்துக்கும் சாத்தியத்தே ஐக்கியம், நின்னால் கிடைப்பது நீயேதான், நின்னை பெறுவதற்கு தான் நின்னால் பெற வேண்டி இருக்கிறது. பகவானால் அன்றி வேறு வழிகளாலே மோட்சம் கிடைக்காது. ஆகையாலே நிறைய அர்த்தங்கள் என்று சொன்னாலும் கூட அவற்றிலே இரண்டாவது அர்த்தமானது முதல் வரியோடு பொருந்துகிறது அதிகமாக என்ற காரணத்தினாலே அதிக பொருத்தம் கொண்டதாக இங்கே இருக்கிறது. இப்பொழுது மற்ற இன்பங்களை எடுத்துக்கொண்டு மூன்றாவது தாத்பரியம் அது எப்படி பொருந்தும்? போன வரியிலே பகவானை பிராப்தியமாக சொன்ன பிறகு சொல்கிற இன்பம் அது பகவத் பிராப்தியாலே வருகிற இன்பம் என்பதுதானே பொருந்தும் என்று கேட்டால், இந்த மூன்றாவது தாத்பரியத்தை சமர்த்திக்கிறவர் என்ன கருத்து சொல்கிறார் என்றால், போன வரியிலே மோட்சானந்தத்தை சொல்லியாயிற்று, இந்த வரியிலே மற்ற மகிழ்ச்சிகள் எல்லாம் கூட பகவான் மூலமாகத்தான் வர வேண்டும் என்பதை சொல்வதாலே இந்த இரண்டும் சங்கதமாகிறது. போன வரியில் சொன்ன ஆனந்தத்தையே இங்கே சொல்லாமல் போன வரியில் விடுபட்டு போன ஆனந்தங்கள் எல்லாம் கூட பகவான் மூலமாகத்தான் கிடைக்கும் என்று மூன்றாவது தாத்பரியம் சொல்வதாலே இது அசங்கதம் கிடையாது, இதுவும் ஒரு விதத்திலே சங்கதம்தான். மோக்ஷானந்தமானாலும் பகவான் தான் கொடுக்க வேண்டும், மற்ற ஆனந்தங்கள் ஆனாலும் அந்த பகவான் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும், அவன் ஒருவனே உபாயம் என்று சொன்னபடியாலே. வேறு சில பேர் கொடுக்கிற ஆனந்தமாக இருந்தாலும் கூட நமக்கு வேறு சில பேர் தான் கொடுப்பதாக தோன்றினாலும் கூட நாம் ஒரு குபேர பூஜை பண்ணி அதன் பலனாக ஐஸ்வர்யம் அடைந்தால் அதை குபேரன் கொடுத்ததாக நமக்கு தோன்றினாலும் கூட பகவத்கீதையிலே மயைவ விஹிதான்ஹி தான் என்று சொன்னது போலே அந்த தேவதைகளுக்குள்ளே அந்தராத்மாவாக இருந்து கொண்டு அந்த தேவதா பிரீத்திகளாலே தானும் பிரீத்தனாகி அந்த தேவதைகளை துவாரமாக வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக நமக்கு கர்மணாம் சித்திம் என்று சொன்ன கர்ம பலங்களை தருகிறவன் பகவான்தான். பகவானாலே விகிதமான அந்த பலங்களை தான் அந்த தேவதாந்தரங்கள் தாங்களே தருவது போல அவர்கள் தர அவர்களிடமிருந்து பெறுவது போல நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். வாஸ்தவத்திலே நின்னால் அன்றி மன்னார் இன்பம் பகவானாலே இல்லாமல் இந்த இன்பமும் வேறு எவராலும் கொடுக்க முடியாது என்ற அந்த தாத்பரியம்தான் மற்றெல்லாவற்றையும் விட தூக்கி நிற்கிற தாத்பரியம் என்று சிலர் கருதுகிறார்கள். வேறு சில
தாத்பரியங்களை, ஏற்கனவே கூறின தாத்பரியங்களை ஆமோதிப்பவர்கள் அதுவே அதிக பொருத்தம் கொண்டவர்கள் என்று கூறுபவர்களும் உண்டு. இதுவரை கேட்ட 10 அர்த்தங்களை இப்பொழுது சுருக்கமாக ஒரு தடவை பார்த்து விடுவோம். முதல் அர்த்தம், இன்பம் பண்ணுதல் என்றால் மோட்சம் பெறுதல் என்று, அதை தர நீ ஒருவனே என்பது முதல் தாத்பரியம். வேறு யாராலும் மோட்சத்தை தர முடியாது, முகுந்தன் என்று உனக்கு பெயர், மோட்சானந்தத்தையும் ஐகிக சுகத்தையும் இரண்டையுமே நீ தரக்கூடியவன், வேறு யாருக்கும் மோட்சம் தரக்கூடிய சக்தியே கிடையாது என்பது. இரண்டாவது தாத்பரியம், மோட்சத்துக்கு பல உபாயங்கள் இருப்பதாக பல புராணங்கள் கூறலாம், ஆனால் வாஸ்தவத்திலே நீ மட்டுமே மோட்சோபாயமாக இருக்கிறாய், ஆகையாலே நின்னாலன்றி மன்னார் இன்பம். மோட்சப்பிரதனாக நீ ஒருவனே இருப்பது போலே மோட்ச உபாயமாக நீ மட்டும்தான் இருக்கிறாய். பல இடங்களிலே வேறு உபாயங்கள் சொன்னது போற்றினாலும் கூட அவையும் உன் மூலமாகத்தான் உபாயமாகின்றன. எம் பிரஜாபதிர் வேத புண்ணியோபவதி என்று சொன்னது போலே உன்னுடைய வேதனத்துக்கு விஷயமானால்தான் மோட்சப்பிராப்திக்கான புண்ணியம் ஏற்படும். அடுத்த தாத்பரியம், வேறு சில இன்பங்கள் இருந்தாலும் கூட பிறரை அதற்காக நாடாமல் பகவானிடமிருந்தே பெற வேண்டும், அப்படித்தான் பெறுவார்கள் உருவது கொள்பவர்கள். பகவான் ஆனுஷங்கிகமாக மோட்சம் தவிர்த்த மற்ற பலன்களையும் மற்ற சுகங்களையும் கூட கொடுப்பான். சரீராரோக்கியம் முதலானவற்றை கூட பகவானிடமே நாடலாம். பகவானிடம் பக்தி ஞானம் என்ற இந்த இரண்டை தவிர வேறு எதையும் யாசிக்க கூடாது என்று பரமை காந்திகளுக்கு ஒரு நியமம் இருந்தாலும் கூட அந்த பக்திக்கும் ஞானத்துக்கும் உபகரணமாக ஆரோக்கியம் முதலியவை தேவைப்பட்டால் அந்த பக்திக்கு அங்கமாக அவற்றை வேண்டினால் அப்பொழுது அதை தேவதாந்தரங்களிடமிருந்தோ மனுஷ்யாந்தரங்களிடமிருந்தோ ராஜாக்கள் முதலியவர்களிடமிருந்தோ கேட்டு பெறாமல் பகவானிடமிருந்தே பெற வேண்டும் என்பது நின்னாலன்றி மன்னார் இன்பம் என்பதற்கு மூன்றாவது தாத்பரியமாக சொல்லப்பட்டது. அடுத்தது நாலாவது, மீதி பேர் நமக்கு இன்பங்களை கொடுத்தார்களானால் தேவதாந்தரங்களோ அல்லது ராஜாதிகளோ நாம் அதை விரும்ப மாட்டோம். அந்த இன்பங்களை உதறி தள்ள வேண்டும் என்பதற்காக இல்லை, பிறர் தருகிற காரணத்தினாலேயே நாம் அதை விரும்ப மாட்டோம். நமக்கு இன்பம் பகவானிடமிருந்துதான் கிடைக்க வேண்டும். அந்த இன்பம் வேறொன்றின் மூலம் பகவான் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனா நமக்கு கிடைத்ததானால் அது பிறர் தருகிற காரணத்தாலேயே நமக்கு வர்ஜனீயமாகின்றன. இது நாலாவது தாத்பரியம். ஐந்தாவது, நமக்கு எந்த இன்பம் கிடைத்தாலும் சரி அதை பெருமாளுடைய போகத்துக்கு சேஷமாக்கி அவருக்கு சமர்ப்பித்து வஸ்திராதிகள் ஆபரணாதிகள் எதுவாயிருந்தாலும் நாம் அவற்றை உடுத்தி அணிந்து இன்புறுவதற்கு முன்னதாக பெருமாளுக்கு சமர்ப்பித்து பகவத் சேஷமாக்கி
அப்படி பகவான் மூலமாக வந்ததான சேஷ வஸ்துவாக்கி அதிலிருந்து இன்பம் பண்ண வேண்டும். நின்னாலன்றி மன்னார் இன்பம். சந்தனம் பூசிக்கொண்டால் இன்பம் என்றால் பெருமாளுக்கு அலங்காராசனத்திலே சந்தனத்தை சமர்ப்பித்து அந்த பகவத் பிரசாதமான சந்தனத்தை நம்முடைய சரீரத்திலே பூசிக்கொண்டு அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம். வேறு விதமாக மாலையோ சந்தனமோ பெருமாள் சந்நிதிக்கு போகாமல் வந்தால் அது வேண்டாம் என்கிற கருத்து நின்னால் அன்றி மன்னார் இன்பம் என்பதற்கு. அதற்கடுத்த சொன்ன ஆறாவது கருத்தினுடைய சாரம் என்னவென்றால், மற்ற சந்தன வஸ்திராதி போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் கிடைக்கட்டும், நமக்கு உருவது கொள்பவர்களுக்கு முமுட்சுக்களுக்கு ஏகாந்திகளுக்கு போக்கிய வஸ்து எது என்று கேட்டால் அதுவே பகவான் மட்டும்தான். பகவானைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். எப்படியானால் மோட்சத்தில் இருப்பவர்கள் முக்த போக்கியர்கள் என்று முக்த போக்கியமாக பகவானை சொல்கிறோமோ, மோட்சத்தில் இருப்பவர்களுக்கு போக்கிய வஸ்து, அதுபோலே முக்த பிராயர்களான நமக்கு கூட பகவான் ஒருவன்தான் போக்கிய வஸ்து, நேரடியாக இன்பம் பயக்கிறது. பகவானைத்தான் அனுபவிக்கிறோம் நாம். பகவானாகவே நமக்கு இன்பம் பண்ண முடியாது. இது ஆறாவது தாத்பரியம். ஏழாவது தாத்பரியத்திலே இன்பம் என்பது சாதாரண மகிழ்ச்சி கிடையாது, மோக்ஷானந்தம் என்றும் சொல்ல வேண்டியதில்லை. இன்பம் என்பது திருத்தீய புருஷார்த்தம், காமம் என்று சொல்ல வந்தது. அந்த காமம் என்பது கூட பகவானாலே பகவானுக்காக ஏற்பட்டதாக இருக்க வேண்டும். ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சூக்திகளிலே நாயிகாபாவம் இருப்பது போல நாம் பகவானையே காமுற வேண்டும். இந்த மார்க்கத்தை நமக்கு காட்டிக் கொடுத்தார் பகவத் ராமானுஜர். இதை திருவரங்கத் தமுதனார் தன்னுடைய இராமானுஷ நூற்றந்தாதியிலே விளக்கியிருக்கிறார். ஆகையாலே பகவானே போக்கிய வஸ்து, பகவான் தவிர மற்ற எந்த போக்கிய வஸ்துக்களாலேயும் நமக்கு இன்பம் தேவையில்லை என்பது முக்கியமான கருத்தாகிறது. அதற்கடுத்த கருத்து ஸ்வப்ரயத்தன வர்ஜனம் என்பது. மோக்ஷானந்தத்தை பெற வேண்டும் என்றால் கூட அந்த பகவானிடம் சரணாகதி பண்ணி பகவான் மூலமாக அதை பெற விருப்பம், அதற்கும் மேலாக நம் முயற்சி என்று ஒன்று தேவையில்லை. அந்த நம் முயற்சி என்பது பகவத் வசீகரணத்துக்கு கூட சரணாகதிக்கு பின் தேவையில்லை. சகிருத்கர்த்தவியமான அது ஆகிவிட்டது என்றால் பிறகு நின்னாலன்றி மன்னார் இன்பம். நீ ஒருவனே போரும், நான் பொறுப்புகளை எல்லாம் உன்னிடமே ஒப்படைத்து விட்டேன். இந்த மாதிரியாக நின்னாலன்றி மன்னார் இன்பம் என்பதற்கு எட்டு முக்கியார்த்தங்களும், நின்னாலு என்று வேறு விதமாக பிரித்து வேறு இரண்டு அர்த்தங்களுமாக பத்து அர்த்தங்களை இன்று கேட்டு அனுபவித்தோம். அடுத்தவா பின்பொருட்டு நீ என்பொருட்டில்லை என்று அடுத்த வரியினுடைய அர்த்தங்களை அனுபவிப்போம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.